ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் கேம். கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா விசாரிச்சுக்கணும் கேஸ். என்ன 2 வீக்ஸ் ஆச்சு வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன். போன வீக் நம்ம லைவ் போட்டோம், ஆனால் லைவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கல. ஸோ வீடியோ போட்டால் தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நம்ம வீடியோ, அதுவும் பார்த்தீங்கன்னா தாறுமாறான வீடியோ கேஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு வீடியோ ஒருத்து தான் கைஸ். நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டால், காலேஜ் போயிட்டு வந்தோடனே வீடியோ போடுவா நீங்கள் கேட்கலாம். நான் பார்த்தீங்கன்னா காலேஜை விட்டு வர்றதுக்கு 7 மணி ஆயிரும். நான் காலேஜ் பார்த்தீங்கன்னா 4:20 முடியும், ஆனால் வீட்டுக்கு வர பார்த்தா 7 மணி ஆயிரும். ஃபுல்லாக பார்த்தேன்னா ட்ராவலு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர ரொம்ப டைம் எடுத்ததுனால, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடி பண்ணி அது இது நிறைய வேலை இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற கொஞ்சம் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. காலைல எழுந்திச்சி ஒரு வீடியோ போடலாம்னு ரெடி பண்ணான்னு பார்த்தா, நான் காலைல ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருவேன், 5:30 எழுந்திருவேன். அப்புறம் அப்படியே ரெடியாகி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸே போன முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 டேஸ் லீவ் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா கண்டென்ட் யோசிச்சு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே போட்டலாம். நாளைக்கு வீடியோ வருமா என்னென்னு தெரியல, மினிமம் நான் லைவ் போடுறதுக்கு வேணால் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாரமான வீடியோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, 3 finger பிக்னஸ். பிக்னஸ் என்ன மாதிரியான செட்டிங்ஸ் செய்யலாம்? ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஏற்கனவே 3 finger விளையாண்டுருக்காங்க, அதனால் அவங்களோட செட்டிங்ஸ் நம்ம காமிக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து பிகினர்ஸ், நாங்கள் எப்படி 3 finger விளையாடுறது, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம சூப்பராக தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஒரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முறை ஒரு குட்டிய ஒரு ப்ரொமோஷன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், என்ன வேணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்கி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 வீடியோஸ்க்கு மேலே போட்டாங்க, ஆனால் அவனோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அது என்ன என்ன சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் அவங்களோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று நான் அவங்களோட சேனலில் போய் பார்த்தேன், ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக வீடியோ போட்டு செம்மையாக பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் தான் அடிக்கிறாங்க. குட்டி ஒரு வீடியோ முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க கேஸ். அவங்களோட சேனலோட வீடியோ குட்டி ஒரு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. கேஸ், அதுக்கங்கிட்டு காமிக்க மாட்டேன். நான் அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களே போய் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ பார்த்ததுக்கே இப்போ வேறு வேறு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேனலோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை, என்னோடய சேனலை விசிட் பண்ணுங்கக்கா அப்படின்னு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணாங்க. உண்மையிலே பார்த்தா ரொம்ப ஒர்த்தாக நல்ல கேம் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட என்னோடய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க, இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் போய் மெசேஜ் பண்ணேன், இப்போ பார்த்தோம். ஸோ அந்நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ போட்டுருக்கோங்க, ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ப்ரொமோஷன் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். இதே மாதிரி உங்களோட சேனலும் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. நான் உங்களோட சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோட சேனலேருந்து சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் சுமாராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவேன், நல்லா இருக்கணும் ஆனால் கண்டென்ட்டே. அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியங்க. அதே மாதிரி நீங்களும் நல்லா பண்ணுவீங்க, நான் உங்களை நம்புகிறேங்க. ஸோ ஓகே, இப்போ அங்கே நம்ம டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்க்குள்ளே போயிடலாம். ப்ளீஸ், 3 finger விளாட்னா அவ்வளோ பெரிய மேட்ரே பார்த்தீங்கன்னா கிடையாது. ப்ளீஸ், என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஓட்டிங் வச்சேன், அது ரொம்ப நாள் ஆச்சு, 2 month ஆயிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 finger, 3 finger, 4 finger அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 finger தான் நாங்கள் விளாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் 3 finger 4 finger ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 4 finger பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளையாட தெரியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 finger, எனக்கு 2 finger விளையாண்ட விட 3 finger பார்த்தா நல்லாவே வந்துச்சு. ஸோ நீங்கள் 2 finger விளையாடுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக 3 finger மாதிரி இருக்குது. அது என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களை செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டத்தில் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா என்னோட சாரி 2 finger, இதான் பார்த்தீங்கன்னா என்னோட 3 finger உடைய செட்டிங்ஸு. ஸோ கொஞ்சம் நான் எல்லாம் தெளிவ வச்சுக்கிறேன் நான். இதான் நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடு இருக்கிற குளோபல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். லெஃப்ட் சைடில் உள்ள குளோபல் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் விட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்.
அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிங்கில் வந்து சுவிட்ச் பட்டன் யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அது பண்ணலாம், அதுவும் நல்லதான். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பட்டன் பண்ணி வரது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வரல. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ரன்னிங் பட்டனை பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்கேன். ஜம்பிங் பட்டனை பார்த்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ இதோட கேம் பிளே, ஹேண்ட் கேம் பிளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கேமரானா இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக போகலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாமே குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வாங்குறது இல்லை. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேன் எங்கள் அண்ணன்கிட்ட இருந்து கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஹேண்ட் கேம் போட வந்தால் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ ஓகேவா, ஓகே, யாரை இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய த்ரீ ஃபிங்கர் செட்டிங்ஸ் கேஸ். ஆனால் சுவிட்ச் பட்டனை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது அது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி வேணால் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரன்னிங் பட்டன் நான் மேலே வச்சேன். நான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தீங்க. முதல்ல வந்து ஜம்பிங் பட்டன் மேலே வச்சேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் பட்டன் மேலே வச்சேன். எனக்கு எது கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணேன். எனக்கு இது கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சு. இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். முதல்ல பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கர் தான் நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சொல்லுங்கள். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கருக்கான செட்டிங்ஸே. முதல்ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் விளாண்டுக்கிறது, அந்த ரெண்டு மூணு இது மாற்றிருக்கேன். ஓகே, இப்படி இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். எங்கள் அண்ணே பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கர் விளாண்டுனா அந்த பார்த்து செட்டிங்ஸ்லாம் மாற்றி வச்சுனா நான் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா விளாடுவேன். ரொம்ப கேவலமாக பார்த்தீங்கன்னா விளாடுவேன் டூ ஃபிங்கரில். எனக்கு த்ரீ டூ ஃபிங்கரை விட த்ரீ ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிங்கர் எப்படி மாறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சும்மா நீங்கள் ட்ரைனிங் ரூம் மேட்ச் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ த்ரீ ஃபிங்கர் விளாட ட்ரை பண்ணுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூ ஃபிங்கர் விளாண்டும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் த்ரீ ஃபிங்கர் விளாடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கேம் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, உங்களுக்கே அது தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டையும் மாற்றி மாற்றி விளாடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்போ. நீங்கள் வந்து த்ரீ ஃபிங்கர் மேக்ஸிமம் விளாடும் போது பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கர் வராது உங்களுக்கு. எனக்கு பார்த்தா அந்த ப்ராப்ளம்னா இருந்திருக்கு. அப்பப்போ உங்களுக்கு த்ரீ ஃபிங்கர் வர்ற மாதிரி இருக்குது ட்ரை பண்ணுது, அந்த விரல்னால் இந்த அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்நாரும் நீங்கள் த்ரீ ஃபிங்கர் மாட்டினீங்கன்னு வச்சுங்க, வேறு லெவலாக பார்த்தா உங்களுக்கு கேம் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி கேஸ். நானும் பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கராக இருந்தால் இப்போ த்ரீ ஃபிங்கர் மாறியிருக்கேன். செட்டிங்ஸ் இந்த குளோபல் பட்டன் அது இதுன்னு எல்லாம் எந்த இடத்துல வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பட்டன் பார்த்தீங்கன்னா ஹரிஸ்கார் ப்ரோ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பட்டன் வச்சு தான் விளாடுவாங்க. நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலாமே நினச்சேன், பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது வரல. நான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் குளோபல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் பட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அடிச்சுட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிட்டர் குளோபல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போட மாட்டேன், எனக்கு போடவும் தெரியாது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இந்த ஃபோன் வாங்கலாம்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கேம் பிளே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ காலையில் திறந்துட்டாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா கேம் பிளேனா பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ஈஸியிருக்கு. ஸோ இந்த மாதிரி த்ரீ ஃபிங்கர் விளாட பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி தான். முதல்ல பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கர் விளாண்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிங்கருக்கான செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நோரில் வைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப 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 சிம்பிள் தான். இப்போ குட்டே என்னோடய த்ரீ ஃபிங்கர் கேம் பிளே போய் பார்த்துட்டாங்க. Everybody knows that I'm breaking down. Everybody knows I'm mistaken now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Didn't know, about to blow back up. I'll never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off, best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside. I'm alone, I'm alright. It's so cold outside. I'm alone. நம்மளோட கேம் பிளே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க த்ரீ ஃபிங்கர் வருது. அவ்வளோ பெரிய விட்ட ஒன்றும் கிடையாது த்ரீ ஃபிங்கர் வருதுன்னா. ஸோ உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் டூ ஃபிங்கர் வேறு லெவலில், நான் டூ ஃபிங்கரில் செம்மையாக விளையாடுவேங்கிறவங்க வந்து த்ரீ ஃபிங்கரில் மாறும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு பிசி பிளேயர் விளாண்டு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கனா உண்மையிலே சூப்பராகவே இருக்கும் கேஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிங்கரில் மாறுங்க, அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் த்ரீ ஃபிங்கர் விளையாடுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. டேக் கேர் அண்ட் பை கைஸ்.